ரேஸ் போற மீனவன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, வெள்ளப்பட்டியில தான் இருக்கிறோம். நம்ம வெள்ளப்பட்டியில நண்டு வலைக்கு போற மீனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க அதிக நண்டுகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கும். ஆனா இவங்க பிடிக்கிற நண்டு எல்லாமே ஏலத்து கொண்டு வர மாட்டாங்க. நம்ம வெள்ளப்பட்டியில ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து அவிச்சு கொடுக்கறதுக்காண்டி, எக்ஸ்போர்ட்டுக்கு அவிச்சு கொடுக்கறதுக்காண்டி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து இருக்குது. அந்த கம்பெனிகள்ல இவங்க கழிக்கிற நண்டை ஃபுல்லா அங்க எடை போட்டு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இவங்க கொண்டு போய் கொடுக்குற நண்டை வந்து அவங்க என்ன மாதிரி முறையில் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அவிக்கிறாங்க, அவிச்சதுக்கப்புறம் நண்டு வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அக்கா வந்து அந்த நண்டை ஃபுல்லாக கழித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கழிக்கிற நண்டு பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த நண்டு தான். இந்த நண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு தான் இருக்குது, சீக்கிரம் சாகாது. ஏன்னா இவங்க விடிய காலம் 2 மணிக்கு வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க, போயிட்டு 7 மணிக்கெலாம் கரை திரும்பிடுவாங்க விடிய காலம். உடனே பிடிச்சிட்டு வர்றதுனால இந்த நண்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்க, என்ன மாதிரி முறையில் வந்து நண்டு அவிக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நண்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு, உயிரோட தான் இருக்குது. பக்கத்தில் தான் கம்பெனி இருக்குது. வாங்க பார்க்கலாம் அது எந்த மாதிரி முறையில் வந்து நண்டு அவிக்கிறாங்க என்னென்னு. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நண்டை அவிக்கிற கம்பெனிக்கு நம்ம வந்துட்டோம். இவங்க பாருங்கள், நண்டை ஃபுல்லாக தனித்தனியாக கிரேடாக பிரித்து வச்சுருக்குறாங்க. ஏன்னா சைஸ் வரையாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு நண்டும் ஒரு ஒரு கிரேடாக இருக்கும். 400 கிராம், 500 கிராம் அந்த மாதிரி கிரேடில் இருக்கும். தனித்தனியாக பிரித்து தான் இவங்க வந்து அவிப்பாங்க. இவ்வளோ பெரிய சட்டியில் தான் அவங்க வந்து நண்டை அவிக்க போகிறாங்க. ஏற்கனவே தண்ணியை ஊற்றிருக்காங்க. தண்ணியை ஊற்றினோடனே தண்ணி ரொம்ப ஹீட் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் நண்டை ஃபுல்லாக உள்ளே தட்டுவாங்க. வாங்க எப்படி தட்டுறாங்கன்னு பார்ப்போம். அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரேடியாக அவ்வளோ நண்டையும் மொத்தமாக போட்டு அவிக்க முடியாது. அதனால் 20 கிலோ எடை போட்டு கொண்டு போய் அவிக்கிறதுக்காண்டி நம்ம இப்போ எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்போவுமே நண்டை அவிக்கிறதுக்கு முன்னாடி 20 கிலோவாக எடை போட்டு தான் அதை அவிக்க முடியும். ஏன்னா ஒரே பாத்திரத்தில் அவ்வளோத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம அவிச்சோம்னா நண்டு வந்து சரியாக வந்து நமக்கு வந்து நினச்ச மாதிரி வேகாது. அதனால் வந்து நம்ம வெறும் 20 கிலோ நண்டை மட்டும் எடை போட்டு இப்போ அவிக்கிறதுக்காண்டி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த நண்டு எல்லாமே உயிரோட தான் இருக்குது. உங்களுக்கு சேம்பிளுக்கு வேணால் நான் ஒரு நண்டை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நண்டு பேர் வந்து ஓலக்க நண்டு. அரை கிலோ இருக்கு ஒரு நண்டு. பொட்டு நண்டையும் நம்ம அவிக்க தான் போகிறோம். நண்டை பாருங்கள், உயிரோடு இருக்கு பாருங்கள். அதோட பூவை பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு, பயங்கர ஹீட் ஆகிட்டு. இப்போ நண்டை தட்டிடலாம் நம்ம. வாங்க நண்டை எப்படி வந்து நம்ம தட்டி எப்படி அவிக்கிறேன்னு பாருங்கள். 20 கிலோ நண்டை இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து அவ்வளோத்தையும் தட்டியாச்சு. எல்லா நண்டுமே உயிரோட தான் இருக்குது. உங்களுக்கு சேம்பிளுக்கு ஒரு நண்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உயிரோட இருக்கிற நண்டை. இதில் ப்ளூ நண்டு, இது எல்லாமே ப்ளூ நண்டு தான். உலக்க நண்டும் கிடக்கு. நண்டை பாருங்க, உயிரோட இருக்கிறத. இப்போ அவ்வளோ நண்டையுமே நம்ம அவிக்கிறதுக்காண்டி தட்டியாச்சு. 20 கிலோ நண்டையும் தட்டியாச்சு. கரெக்டாக காமன் நேரம் தான். காமன் நேரத்தில் நண்டு எல்லாமே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காமன் நேரம் ஆகிட்டு நண்டு வெந்துட்டான்னு பார்ப்போம். எல்லா நண்டுமே நல்லா வெந்துருச்சு. அந்த கலரை பாருங்கள், பேண்டா கலரில், ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். நண்டு அவிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கலரில் இருந்துச்சு, அவிச்சதுக்கப்புறம் கலரை பாருங்கள். நம்ம நண்டு வெந்துட்டா அப்படின்னு நம்ம வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, நண்டோட ஒரு சைடு காலை மட்டும் உருவி அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
வெந்துட்டான் பார்க்குறதுக்கு. நம்ம எல்லா நண்டையும் வந்து காலை உருவி சாப்பிட முடியாது, ஏதாச்சும் ஒரு நண்டை மட்டும் தான் நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் வந்து நண்டை தட்ட போகிறோம். நண்டு எல்லாத்தையுமே ட்ரெயில வந்து தக்கி வச்சிட்டோம். இப்போ இந்த நண்டை நாங்கள் வெளியே கொண்டு போய் தண்ணி நல்லா வடிகிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வாட வச்சுருவோம். ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா பேக் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால நாங்கள் வந்து வெளியே காத்தோட்டமாக வெளியே வந்து நாங்கள் அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வச்சு 10 நிமிஷம் கழித்து தான் இந்த நண்டை நாங்கள் பேக் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ அவிச்சிருக்கிறதுனால நண்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்து நிறைய ஏறி நிற்கும். இது எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகி வெளியே போயிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வாடி போய் அவிச்ச நண்டை வாங்க உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள், நண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதில் மேலே உள்ள அசடை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம ஒரு நண்டை வந்து குழம்பு பூ க்ளீன் பண்ணும்போது மேலே ஒரு பூ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பூ தான் இது. அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. நல்லா வெந்துருச்சு நண்டு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நண்டை பாருங்கள்.